ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ராட்டஜிக்கோடு நம்ம செகண்ட் கிளாஸில் இருக்கோம். நேற்று வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக படித்தோம். இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு நெய்பரிங் கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து டெய்லி ஈவினிங் 6 PM இந்த கிளாஸ் நடக்கும். ஸோ இந்த கிளாஸை பார்க்க மறந்துடாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெய்பரிங் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேபாள். இதை பற்றி சொல்லணும்னா, நம்ம இந்தியன் மேப்பில் நேபாள் எங்கே இருக்குன்னா, இந்த இடத்துல தான் நேபாள் இருக்குது. நேபாளோட மேப் இது தான் நேபாள். நேபாளோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்மண்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நேபாளை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்மண்டு. அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் நேபாளி. கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளிஸ் ருபி, அதான் நேபாளோட கரன்சி. அங்கே ரிலீஜியன் என்ன, அது ரிலீஜியன் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் தான் நேபாளில் அதிகமாக இருக்குது. பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நேபாளோட ஃப்ளாகு, இது அதோட எம்ப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேபாளோட தற்போதைய பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைத்யா தேவி பந்தாரி. இவங்க தான் நேபாளோட கரண்ட் பிரசிடெண்ட். இவங்க வந்து ரெண்டாவது பிரசிடெண்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளில் இப்போதான் விடுதலை கிடச்சிதான்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. இந்த பிரசிடெண்ட்டுங்கிற போஸ்ட்டை எப்போ அவங்க கொண்டு வந்தாங்கன்னா 2008 தான் இந்த போஸ்ட்டை வந்து அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பிந்தியா தேவி பந்தாரி இவங்க தான் செகண்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கேபி சர்மா ஓலி. இவர் தான் இப்போதைய நேபாள் பிரைம் மினிஸ்டர். நேபாளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பரன் யாதவ். இவர் தான் நேபாளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வர் பிரசாத் கொய்ராலா. இவர் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். கரண்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலேந்திர சுஷேர் ஜேபி ராணா. இவர் தான் ஃபாதர் ஆஃப் நேபாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் த்ரிபுவன் பிர் விக்ராம் ஷேக் தேவ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் நேபாள். நேபாளில் எத்தனை ப்ரொவின்சிஸ், அதாவது எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ் இருக்குது. லாங்கஸ்ட் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளோட கார்னைல் ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர். ஹையஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹிமாலயனில் இருக்குது. ஹிமாலயன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. திபெத், இந்தியா, நேபாள் அண்டு பூடான், இதில் சைனா, இது கூட சேர்ந்து மொத்தமாக தான் ஹிமாலயன் இருக்குது. அந்த ஹிமாலயனில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். அந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேம் ஆஃப் நேபாள் என்ன பார்த்தீங்கன்னா வாலிபால். நேஷ்னல் ஆந்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷைசு துகா புல்கா, இதுதான் நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் பேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மோனல். பார்க்க மயில் மாதிரியே இருக்கும், அதுதான் நேஷ்னல் பேர்ட் ஆஃப் நேபாள். நேஷ்னல் அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌ, மாடு தான் நேபாளோட நேஷ்னல் அனிமல். அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க நேபாளில். கிட்டத்தட்ட 50,000 மாடுகளை வெட்டி கடவுளுக்கு படைக்கிறாங்க ஒரே நாளில். அது நேபாளில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அடுத்த ஸ்டாட்டிக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் நேபாள் என்பதுதான் ரோடோ டென்ட்ரான். இதுதான் நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் நேபாள். நேஷ்னல் ட்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீபிள் ட்ரீ தான் நேபாளோட நேஷ்னல் ட்ரீ. நேஷ்னல் டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீவா, இந்த டான்ஸ் தான். அடுத்து நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல், இந்த தபேல மாதிரி இருக்கா, இதுதான் நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேபாள். நேபாளுக்கு எப்போ முதல் முதல்ல விடுதலை கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 1923. அவங்க யார்கிட்டருந்து இந்த விடுதலை வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ட்ட இருந்தால் வாங்கினாங்க. அடுத்தது நேபாள் வந்து இந்தியா கூட எந்தெந்த பார்டர்லாம் டச் பண்ணிட்டு இருக்கிற, எந்தெந்த ஸ்டேட்டோட பார்டர்லாம் டச் பண்ணிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், மொத்தம் 5 ஸ்டேட்ஸில் வந்து இந்தியாவோட ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை வந்து நேபாள் டச் பண்ணிருக்கு. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். இதில் கம்மியான பார்டர் ஷேர் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். ரீசெண்டாக இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண் 14. இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா December 3rd to 16th வரை 2019 நடந்துச்சு. பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் நடந்தது சிலிச்கண்டிங்கிற ஒரு இடத்துல, ரூபன் தேகிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதில் வந்து நேபாளோட மிலிட்ரியும் இந்தியன் மிலிட்ரியும் சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டைம் டேபிள். டெய்லி 10 AM கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடக்கும். எல்லா
டேயும் 6 o'clock ஈவினிங் ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸ் நடக்கும். டே எல்லா வியாழக்கிழமையும் 3 o'clock இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமை 3 o'clock ரீசனிங் கிளாஸ் நடக்கும். எல்லா சனிக்கிழமையும் 3 o'clock ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் நடக்கும். எல்லா மண்டேயும் 3 o'clock ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கு ஷேர் பண்ணுங்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட PDF உங்களுக்கு வேணும்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆக்ஸ்பிரண்ட் ஜென்ரல் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாய்ங்கிற சேனலில் டெலிகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.